ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான மோட்டிவேஷனான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துக்கோ, நம்ம சப்ஸ்கிரைபரில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க என்னன்னா வந்து இது மாதிரி வந்து இன்னைக்கு தான் எனக்கு பீரியட் டேட்டு, இன்னும் எனக்கு பீரியட் ஆகலை, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. என்னன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகிறப்பே சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த மாதம் மட்டும் உங்களுக்கு பீரியட் வந்ததுன்னா அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சிட வேண்டிதான், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்ன சொல்கிறதுன்னு தெரில, லாஜிக்கே இல்லை. ஸோ இது போல் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கலாம். உங்கள் மாமியாரோ இல்லை உங்கள் நாத்தனாரோ யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதம் மட்டும் பீரியட் வந்தது அவ்வளோதான் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன், அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆவீங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்க்கான ஒரு வீடியோ தான். நம்ம சேனலில் நிறைய பாசிட்டிவ் வைப்பை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் என் கூட சேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இப்போ நான் ரீசெண்டாக போஸ்ட் போடலை, ஆக்சுவலாக நான் போஸ்ட்டு போடலைன்னா ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்லை, ஸோ நான் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து போடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு ஃபோன் கால்ஸ் அதிகமாக வரும், ஸோ என்னால் மெயின்டைன் பண்ணுற அளவு எனக்கு சூழ்நிலைகள் இருந்தால் மட்டும்தான் நான் போஸ்ட் போடுவேன். ஸோ அதனால தான் நான் போஸ்ட் போடலை. நிறைய பேர் கேட்குறாங்க போஸ்ட் போட்டால் கன்ஃபார்ம் ஆகுது, போஸ்ட் போடலைன்னா கன்ஃபார்ம் இல்லையான்னு கேட்குறாங்க. அதில் நீங்கள் டேட்டு பாருங்கள், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண டேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். நான் வந்து இப்போ டிசம்பர் மாதம் பேசினதை இப்போ கூட போடுவேன். ஸோ எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நான் போஸ்ட் எடுத்து போடுவேன். ஸோ டெய்லியுமே 1 or 2 மெம்பர்ஸாவது கன்ஃபார்ம் ஆகிடுவாங்க. முன்னாலாம் 7-8 பேர்கிட்ட கன்ஃபார்ம் ஆனாங்க. ஏன்னா நிறைய பேர் கூட பேசிகிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் பேசுறது கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் 1 or 2 இதில் வந்து கன்ஃபார்ம் ஆகுறாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது என்ன லாஜிக், இந்த மாதம் பீரியட் வந்தால் அவ்வளோதான் அப்படின்னா பீரியட் வந்து நம்ம கையிலையாக இருக்குது, நம்மளா வந்து வயிற்றில் வச்சுக்கிட்டோம் வரத்துக்கு, அதான் என்னோடய கேள்வி. எப்படின்னா இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ பரவாயில்லப்பா, பீரியட் வரக்கூடாது, இந்த மாதம் கன்ஃபார்ம் ஆயிடணும்னு சொல்லி நம்ம ஜாலியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாமே. நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணுறது எதுவும் இல்லைல்ல, அதுவும் கடவுளாக நடக்கிறது தானே. இது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம், லேடிஸ்க்கு மாதம் மாதம் நடக்கிற ஒரு விஷயம். இந்த மாதம் வந்தால் அவ்வளோதான், அடுத்த மாதம் வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரெஸ் படுத்துனீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்துடும், இருக்கிற பேபியும் இதாகிடும். எதுக்காகனா அந்த பயம், அந்த ஃபியர், அதை பற்றின கவலைகள், மனக்குழப்பம், இந்த 4 விஷயமும் சேர்ந்து உங்கள் பாடியில் வந்து பீரியட்ஸ் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. தூக்கமின்மை, தூக்கம் இல்லாமல் இருந்தாலுமே உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் ஆகிடும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்னா உங்களுக்கு வந்து இப்போ பீரியட்ஸே தள்ளி போகணும், அதுவே கன்ஃபார்ம் ஆகணும்னு நினச்சாலுமே பீரியட்ஸ் வந்துடும். ஸோ நீங்களே ஒரு ரீசன் ஆகிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் யாரை சொல்கிறேன்னா ஹஸ்பண்டோ மாமியாரோ நாத்தனாரோ யாரோ ஒருத்தர், தங்கச்சியோ யாரோ ஒருத்தர். ஸோ அவங்க வந்து இந்த மாதம் பிறனா அவ்வளோதான், அடுத்த மாதம் கன்ஃபார்ம் ஆகிடும், இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடு, அதோட நம்ம பிரிஞ்சிடலாம். இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்கிறப்ப அவங்களுக்கு உள்ளர ஒரு பயம் உண்டாகும், என்னடா இந்த மாதம் வந்தால் அவ்வளோதான் வந்துருமோ வந்துருமோன்னு அந்த பயத்திலேயே பாத்ரூம் போய் 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 பார்த்து பார்த்து அதை வரைய வச்சுருவாங்க. மோஸ்ட்லி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண நான் பேசுகிறப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, அதை பற்றியே நினைக்காதீங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். சிஸ்டர் எனக்கு பயமாக இருக்குது, சிஸ்டர் இந்த மாதம் பீரியட்ஸ் வந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து வார்த்தைகளை விடுவாங்க. இந்த வார்த்தைகள் சொல்கிறப்பெல்லாம் நான் சொல்கிற ஒரே பதில் என்னன்னா, தைரியமாக இருங்க, அதை பற்றி நினைக்காதீங்க, நம்பிக்கையாக இருங்க, சாமியை நம்புங்க. நம்ம முடிஞ்சளவு நம்ம டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நீங்கள் கடவுள்கிட்ட விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ வந்து நம்மளுக்கு மீறின ஒரு சக்தி, ஒரு விஷயம் இருக்குது. என்னோட மனசு நம்பிக்கை என்னன்னா, நான் கொடுக்குற டிப்ஸை விட நான் கும்பிட்ற சாமினால தான் நீங்கள் எல்லாருமே கன்ஃபார்ம் ஆகுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எப்பயுமே வேண்டப்ப உங்களுக்காக நான் வேண்டிப்பேன். ஸோ வேணதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் கன்ஃபார்ம் ஆகுறீங்க. ஸோ நான் இப்போ சொல்ல போனால் இப்போ கம்யூனிட்டி போஸ்ட் போட ஆரம்பித்தேன் பாருங்கள், அதுக்கப்புறம் தான் நான் வேண்ட ஆரம்பித்தேன். ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட கவலைகளும் என்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப எனக்கு அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. இவ்வளோ பேர் இவ்வளோ, ஏன்னா நான் வீடியோவாக போடுறது வேறு, நான் பர்சனலாக வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது வேறு. ஸோ பர்சனலாக நான் சேட் பண்ணுறப்ப இன்னும் உங்களோட அட்டாச் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதிகப்படியான வாய்ப்புகளில் நான் தெரிஞ்சுட்ட ஒரு விஷயம், இவ்வளோ கவலைகளோட மக்கள் இருக்கிறாங்களா, நம்ம வீடியோஸ்க்கு இவ்வளோ வேல்யூவா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்காக நான் வேண்ட ஆரம்பித்தேன். வேண்டதுக்கப்புறம் தான் இவ்வளோ பேர் கன்ஃபார்ம் ஆகிறாங்க. அதனால் நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க, டேப்லெட்ஸ் போட்டுட்டீங்க, ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணிட்டீங்க, இப்போதைக்கு வெயிட்டிங் ஃபார் பாசிட்டிவ் கிட் ஒன்லி. ஸோ பாசிட்டிவ் கிட் பாசிட்டிவ் வருமா வராதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடுங்க.
வெளியில வந்துட்டு ரிலாக்ஸா பாஸ்ட் கண்டிப்பா பாசிட்டிவ் வரும் நம்பிக்கையா இருப்போம், இந்த மாசம் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும் சொல்லிட்டு உங்க வயித்துல பேபி இருக்கோ இல்லையோ பேசுங்க, பேச்சு கொடுங்க. தங்கம் நீ சீக்கிரம் வந்துரு, நீ எவ்வளவு தூரம் நீ சீக்கிரம் வரியோ அவ்வளவு தூரம் இங்க இங்க பேசுறவங்கள்ட்ட என்னால பதில் சொல்ல முடியல, நீ வந்து கேள்வி கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இது வந்து பார்க்க ஒரு சில பேருக்கு சில்லியா இருக்கலாம், எதனாலனா வந்து சில பேரை நம்புவாங்க, சில பேர் வந்து என்ன இது இதா ஒரு கண்டன் பேசுறாங்க, குழந்தை வயிற்றுல இல்லாத குழந்தைகிட்ட பேச சொல்றாங்க. அதாவது நீங்க பேபிகிட்ட பேசுறது நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு, அது உங்களுக்கு இப்ப தெரியாது. இப்போ நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த பாசிட்டிவ் வைபா உங்களை சுத்தி சுழண்டுகிட்டே இருக்கும். எப்பயுமே சரி நம்ம நெகட்டிவா பேசக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க, ஏன்னா அந்த நெகட்டிவ் வைப் சுத்தி சுழண்டுகிட்டே இருக்கும். நீங்க பாசிட்டிவா பேசுனீங்கன்னா தங்கம் சீக்கிரம் வந்துரு, என்ன பேசுறவங்கள்ட்ட நீ பதில் சொல்லு, என்ன திட்டுறவங்களுக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசு அப்படி சொல்றப்ப அந்த தங்கம் நீ சீக்கிரம் வந்துடுற வார்த்தைகளும் உங்களை சுத்தி 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 வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்க பாசிட்டிவா பேசுறப்ப அந்த பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கும். அதனால தான் உங்களை நான் பாசிட்டிவாக நினைங்க, இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஈவன்தோ நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கூட வந்து நீங்கள் குழந்தைகிட்ட பேசுறது அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. ஏன்னா நானாக வந்து ரியாலிட்டியாக அனுபவிச்சிருக்கேன். எதனாலனா நான் நிறைய என் பேபிஸ்ட்ட பேசுவேன், நிறைய கஷ்டங்கள் ப்ரெக்னென்சி பீரியடில் நான் அனுபவித்தேன். அப்போது வந்து நான் என் குழந்தைகிட்ட தான் சொல்லுவேன், எனக்கு வந்து நீ தான் எனக்கு சப்போர்ட்டு, இந்த உலகத்தில் எனக்குன்னு சப்போர்ட் இருக்கிறது நீ ஒருத்தி தான், நீ ஒருத்தன் தான், நீ வா வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு நீ அதாவது நான் ஃபுல்லாக என் மனசு விட்டு நான் பேசுவேன். எந்தளவு நான் பேசணும் அந்தளவு என் பேபிஸே இப்போ என் மேலே பாசமாக இருக்காங்க, யார்கிட்டையும் விட்டே கொடுக்க மாட்டாங்க, என் மேலே தான் பாசமாக. சொல்லப்போனால் ஆம்பளை பசங்க அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க, கேர்ள்ஸ் அப்பா மேலேம்பாங்க, அப்படிலாம் இல்லை, ரெண்டு பசங்களுமே என் மேலே தான், எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் என் மேலே தப்பே இருந்தாலுமே அவங்க அவங்க அப்பாட்ட விட்டு கொடுக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது எல்லாமே நான் பேசினதுனால தான், அவங்க மனசில் ஆள் மனசுலேருந்து குழந்தையிலேருந்து நான் பதிச்சிட்டேன் நிறைய என்னோடய கஷ்டங்கள், நான் சொல்லி சொல்லி என்னோட பாசத்தை நான் வந்து அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டேன். இதே தான் நீங்களும் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் பேபிஸும் சப்போர்ட் வரும். இல்லாத பேபியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பாசிட்டிவ் வைப்பில் இருக்குது, இதை விட தெளிவாக என்னால் சொல்ல முடியாது. ஸோ இன்கேஸ் யாராவது ஒருத்தர் திட்டினாங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது தூர கழட்டி வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வேலையை பாருங்கள், அதுக்காக தான் இவ்வளோ பெரிய கண்டென்ட் நான் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இது மாதிரி பேசிட்டாங்க மனசு கஷ்டமாக கூட பேசிட்டு போகிறாங்க, நாளைக்கு நம்ம பேபி வந்து அவங்களுக்கான பதிலை சொல்லிக்கும், அவ்வளோதான் முடிச்சு போச்சு. நான் நீங்கள் வந்து உங்கள் பேபிக்கான மோட்டிவேஷனை மட்டும் நீங்கள் பார்க்கணும், பேபிக்காக என்ன பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பீரியட் வரலையா, பீரியட் வந்துச்சுன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு போகிறாங்களா, இப்போ இதுக்கப்புறமேலு பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, தடக்கக்கூடாதா, ட்ராவல் பண்ணக்கூடாதா, வெயிட்டு தூக்கக்கூடாதா, ஸோ இந்த மாதிரி ரெமெடிஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெமெடிஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேபியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் திங்க் பண்ணுங்கள். ஓகே, என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க, என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.